ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிப்ஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாம் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டால் 10-15 நாளுக்கு கெடாமல் நம்ம கிறிஸ்பியாக சாப்பிட்டுக்கலாம். இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம வச்சிருக்க தண்ணியில் எல்லா பொருட்களும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் லேசாக வாசனைக்காக பெருங்காயத்தூளும் லைட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு 1 கப் அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது, எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. இப்போ நம்ம அரிசி மாவை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த அரிசி மாவு எல்லா பொருட்களுக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கை வைக்கிற சூடு வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவு பிசையும் போது தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்துன 1 கப் தண்ணியே கரெக்டான அளவாக இருக்கும். மாவு ரெடியான பிறகு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். தேய்க்கும் போது அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவை லேசாக சேர்த்துட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை தேய்க்கும் போது லேசாகவே தேய்ங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சிப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்க்கும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த சிப்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆக டைம் எடுக்கும். 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், இல்லைன்னா அது வந்து கிறிஸ்பினஸ் இருக்காது. ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. சிப்ஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வீட்லேயே ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பியான சிப்ஸ் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. உடனுக்குடன் எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.